எனக்கு தெரிஞ்சு இந்த மக்களை சரியா புரிஞ்சு வச்சிருந்தது ஐயா எம்ஆர்ஆதா மட்டும்தான். வேற அவர் சொல்றாரு, டேய் 25 வருஷமா பொய் பேசி பொழைச்ச வக்கீல் நீதிபதியானவன உண்மை பேசுவான்னு இந்த சன நம்புதடாங்கிற சீமானுக்கு நான் ஜவால் விடுறேன். முதல்ல உன் கிராமத்துக்கு போய் சேரிய ஊரி ஒன்னாக்கு. ஒருத்தர் சொல்றாரு, நீ போய் ஊரி ஊரையும் சேரியும் ஒன்னாக்கிட்டு வா. நான் ஒன்னாக்கிட்டு வரேன், நீ புண்ணாக்கு வைக்க போறியா? நீ என்ன வேலை பாக்குற? மாட்டுக்கறி திம்பேன், மாட்டுக்காக பேசுகிறார், போராடுகிறார், அப்புறம் மாட்டுக்கறி திம்பேன். நான் போராடுறதே மாட்டுக்கறி திங்கத்தான். கட்டின பொண்டாட்டி தவிர வேற பொண்டாட்டி கொட்டானா காட்டு கிடந்த வீரப்பன். காட்டுக்குள்ளதான இருந்தா நாகப்பாவை கடத்தின நமிதாவை நயன்தாரை தூக்கி போக தெரியாதா? ஏன் செய்யல? இது எங்கள் இனத்தின் மாண்படா, மாண்பு பெரும். நீ எழுதி வச்சுக்க, ஆளுகிறான் சின்ன சின்ன ஆளுகள், கனவும் காயமும் ரொம்ப பெருசு, ரொம்ப பெருசு. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த மாட்டிட்டு போற பாடு. ரொம்ப திட்டவும் முடியல. ஒரு அளவுக்கு மேல வேணா வேற ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுமோன்னு வேற பயமா இருக்கு. பல பேர் சாப்ட்வேர்ல வேலை செய்யறோம், 100,000 ரூபாய் சம்பளம், சாப்பிட்டு போய் தான் வேலை செய்யணும். இப்ப அலைபேசியில 7G வந்துருச்சு தெரியுமில்ல? இனி 8G வர போகுது. எத்தனை ஜி வந்தாலும் கஞ்சி விவசாயம் தான் ஊத்தணும் ராஜா, கஞ்சி இருக்குல்ல அந்த அது விவசாயம் தான். என்னடா ஆட்சி அதிகாரத்தில் இருக்கவனே போடவே அப்படின்னு எழுத்து பேசிக்கிட்டு இருக்க பிள்ளைக்கப்பையில நீங்க. இங்க பார், என்னை எதிர்க்கிறவன் எல்லாம் என் எதிரி இல்ல, நான் யாரை எதிர்க்கிறனோ அவன் தான் என் எதிரி. சல்லிக்கட்டு தடையா உச்ச நீதிமன்றம், மீத்தேன் எரிவாய்ச்சி தடையா உச்ச நீதிமன்றம், கையில் எரிவாயுவா அதை எங்க மதிக்கிறது உச்ச நீதிமன்றம், பாலாற்றின் குறிக்க அணையா அதை தடுக்க உச்ச நீதிமன்றம், எல்லாத்துக்கும் நீதிமன்றம். பாராளுமன்றத்துக்கிட உட்காந்து பல்லாங்குழி ஆட சீமானுக்கு நான் ஜவால் விடுறேன். முதல்ல உன் கிராமத்துக்கு போய் சேரிய ஊரி ஒன்னாக்கு. ஒருத்தர் சொல்றாரு, நீ போய் ஊரி ஊரையும் சேரியும் ஒன்னாக்கிட்டு வா. நான் ஒன்னாக்கிட்டு வரேன், நீ புண்ணாக்கு வைக்க போறியா? நீ என்ன வேலை பாக்குற? என்ன இந்த அயோக்கிய பயலுக்கு சாதி கர்மாந்திரத்துல வாடா பரப்பையில என்ன முஸ்லிமா மாதிரி வாங்க பாயின்னா பறையனா இருக்கிறதுக்கு பாயா இருக்கிறதுக்கு மேல போயிட்டாண்டா. அயோக்கிய பயலுல அவனுக்கு ஹிந்தி தான் தெரியும். பாட்மே இதர் மெஹேம்பா இவன் ஐயா வயித்த வலிங்க அவன் தலைவலிக்கு மாத்திரை கொடுத்து கொண்டுருவான். இவன் ஏன் செத்தன் தெரியாம என்ன எங்க அப்பாவுக்கு வயித்த வலின்னு சேர்த்தேன், டாக்டர் ஏதோ பேசினாரு, ஒன்னும் புரியலன்னு. அந்த டிக்டாக்ங்கிற செயலியை நிறுத்துங்க. ஏன் பூரா பிள்ளைகளை என் பேச்சு எடுத்து பேசுது பயந்துட்டா? அவனுக்கு பிரச்சனை என்ன தெரியுமில்ல, இப்ப இந்தியாவுக்கு பல பிரச்சனை இருக்கு, அதுல பெரிய பிரச்சனையே நான் தான். அவனுக்கு பல பேர் சாப்ட்வேர்ல வேலை செய்யறோம், 100,000 ரூபாய் சம்பளம், சாப்பிட்டு போய் தான் வேலை செய்யணும். இப்ப அலைபேசியில 7G வந்துருச்சு தெரியுமில்ல, இனி 8G வர போகுது. எத்தனை ஜி வந்தாலும் கஞ்சி விவசாயம் தான் ஊத்தணும் ராஜா, கஞ்சி இருக்குல்ல அந்த அது விவசாயம் தான். கேக்குறேன் சீமா, நீங்க முதலமைச்சர் ஆகிற ஆசையில தான் கட்சி ஆரம்பிச்சீங்களாமே? அப்புறம் முச்சந்தில்னு கத்திட்டு சாகிறது கடை கட்சி ஆரம்பிச்சேன். ஒரு கேள்வியை உன்னிடத்துல வைக்கிறத பாரு. இதே தமிழன் சீமா என்ன சாதி, என்ன ஆளுக, என்ன மதம், அவரு யாரு அந்த அவரு கார்த்திக் அது என்ன ஆளுக, ராமதாஸ் என்ன ஆளுக, திருமாவளவன் என்ன ஆளுக, எங்க கிட்டலாம் சாதி வெங்காயத்தை கேட்க தெரியுது இல்ல. இதே அந்த கருணாநிதி ஜெயலலிதா எம்ஜிஆர் இந்த ரஜினிகாந்த் எல்லாம் கேட்க